தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய இனிமையான இசையால் கட்டி போட்டு வைத்திருப்பவர் இளையராஜா. 1980களில் தொடங்கிய இசைஞானியின் ராஜ்யம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அவர் இசையமைப்பில் கடைசியாக வெளிவந்த விடுதலை திரைப்படத்தின் பாடல்கள் மாபெரும் வரவேற்பை பெற்றது. தற்பொழுது விடுதலை படத்தின் 2 பாகத்திற்கு இசையமைத்து வருகிறார் இளையராஜா. அது தவிர மேலும் சில படங்கள் அவர் கைவசம் உள்ளது. இப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு தற்பொழுது திரைப்படமாக தயாராகி வருகிறது. இந்த படத்தில் இளையராஜாவாக தனுஷ் நடிக்கிறார். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குகிறார். இசையமைப்பாளரே இல்லாமல் இந்த படம் தயாராக உள்ளதாம். மாறாக இளையராஜா இசையமைத்த எவர்கிரீன் பாடல்களையும் பின்னணி இசையமையும் இப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி காப்புரிமை விவகாரத்தில் மல்லுக்கட்டும் இளையராஜா சம்பளமே வாங்காமல் இசையமைத்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதன்படி பி வாசு இயக்குநராக அறிமுகமான முதல் படமான பன்னீர் புஷ்பங்கள் தான் அந்த படம். இந்த படத்தில் இளையராஜா கமிட்டான காலகட்டத்தில் ஒரு படத்திற்கு ₹1,00,000 சம்பளமாக வாங்கி வந்தாராம். ஆனால் அதன் பணிகள் தொடங்கி முடியும் வரை சம்பளம் பற்றியே பேசாமல் இருந்த இளையராஜாவிடம் கடைசியாக சம்பளம் பற்றி பி வாசு கேட்க, அவர் இப்பதானே வந்திருக்காங்க, முதல் படம் வேற நல்லா பண்ணுங்க, எனக்கு சம்பளம் வேண்டாம் என சொல்லிவிட்டார். இந்த தகவலை இயக்குனர் பி வாசு அவர்கள் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.